Rollins from high above the ring. Frog splash connecting. ஸோ வீடியோ பார்க்கலாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா. நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் சேனல், நானுங்கள் அஜய். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் பார்த்தோன்னா, நம்மளோட சிஎம் பங்கை பற்றிக்கு ஏடபிள்யூ தான் அதிரடியாக ஃபயர் அண்ட் டெம்ப்ளேட் பண்ணுங்க என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தா, டபிள்யூடபிள்யூ பற்றிக்கு புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப் கொண்டு வர சொல்லிட்டு பார்க்க போகிறோம், அதுன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்க்கலாம். த லாஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தா, நம்மளோட செத்ராலின்ஸை மீண்டும் அட்டாக் செய்து நம்மளோட ஷின்ஸ்கே நாக்கமுரா சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெட் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் சேனல். ஸோ நண்பா, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தா, நம்மளோட செத்ராலின்ஸை மீண்டும் அட்டாக் செய்து நம்மளோட நாக்கமுரா பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று நடந்த பேபேக் பேப்பரில் நம்மளோட செத்ராலின்ஸ் வர்சஸ் நாக்கமுரா சொல்லிட்டு த நியூ வேர்ல்டு ஹெவிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அதில் நம்மளோட செத்ராலின்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப் ரிட்டைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மேட்ச் நடந்து முடிச்சுட்டு ஆஃப் ஏரில் பார்க்கும்போது கடைசியில் நம்மளோட நாக்கமுரா அகைன் நம்மளோட செத்ராலின்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது, மறுபடியும் வர போகிற பேப்பரில் ஃபாஸ்ட் லைன் பேப்பரில் நம்மளோட செத்ராலின்ஸ் நம்மளோட நாக்கமுரா கூட அகைன் ரீமேட்ச் ஆட போகிறாரோ, இல்லை அடுத்து வர போகிற நாளை எனக்கு போகிற ராவலியோ இல்லை அகைனா ரீமேட்ச்க்கு அப்புறம் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது நம்மளோட செத்ராலின்ஸ் பற்றி ஒரு ஃப்ரெஷ்ஷன் ஆப்பாயின்ட் இல்லாமல் பழைய ஆப்பாயின்ட் தான் வைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ நண்பா, செகண்ட் நியூஸ் என்ன பார்த்தா, இப்போதைக்கு புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப் டபிள்யூ கொண்டுட்டு வராங்க, அது என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப்னா வேற எதுவும் இல்லைங்க, நம்மளோட பேபேக் வேர்ல்ட் வின் பண்ண த டேமின் பிரீஸ்ட் அண்ட் ஃபின்பால் வின் பண்ண த நியூ அண்டர்ஸ்டிபியூட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் தான் இப்போதைக்கு டபிள்யூ ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ராசையில் ஒரு சாம்பியன்ஷிப், ஸ்மாக்டவுன் ஒரு சாம்பியன்ஷிப் வைக்கிறதுக்காக இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்பிளிட் பண்ணி புதுசாக ஒரு யூனிஃபிகேஷன் பண்ண ஒரு சாம்பியன்ஷிப் கொண்டு வரலாம். ஸ்மாக்டவுன் சைடு ஒரு சாம்பியன்ஷிப் கொண்டு வர சொல்லிட்டு வச்சிருக்காங்களா. ஸோ இந்த ஐடியா எனக்கு நல்ல ஐடியா தாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக் டீம் டைட்டில் இருந்தால் தான் மற்ற ரெஸ்லர்ஸ்க்கு புஷ் கிடைக்கும், அந்த ரெஸ்லர்ஸ்க்கான ஒரு ஸ்பேசஸ் கிடைக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான பதில் சொல்லுங்கள். நண்பா, த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் என்ன பார்த்தா, நம்மளோட த சிஎம் பங்க் பற்றி தான். நம்மளோட த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க் இப்போ டபிள்யூலேருந்து ஃபயர் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவர் நம்மளோட ஏடியூவில் போய் டெபியூட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் டெபியூட் ஆன பிறகு அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்து நம்மளோட சிஎம் மார்க்ஸ்லேயே கூட பிரச்சனை. அதுக்கப்புறம் ஹேங்மேன் ஆரன் பேஜ், நம்ம கெனியோ மேகா, நம்ம எஃப்டிஆர் டீம் நிறைய பேர் கூட ப்ராப்ளம் போயிட்டே இருந்து. ஸோ இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிட்டு அகைன் அவர் ரீசைன் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஆல் அவுட் பேப்பிள் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க, லண்டனில் நல்ல ஒரு கோலாகலம் நடந்துச்சு. ஸோ இப்போதைக்கு அவர் நம்ம மிரோ இருக்கார் நம்மளோட ரூசி, அவருக்குடைய ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லூச்சாசோரஸ் ஒருத்தர் இருப்பார், அந்த ஒரு பையன், அவங்க கூட ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அவன் சரியான பேர் தெரியலாம், எனக்கு ஏடு பார்க்க மாட்டேன். ஸோ அவரோட ப்ராப்ளம் இப்போதைக்கு ஒரு பெருசாக போனதுனால இப்போதைக்கு நம்மளோட சிஎம் பங்க ஏடபிள்யூ டோனிக்கான் இப்போதைக்கு அஃபிஷியலாக டெர்மினேட் பண்ணிட்டு இருங்க. அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியா பேஜில் நம்ம டோனிக்கானே சொல்லியிருக்கு, நாங்கள் சிஎம் பங்க் இதுக்கப்புறம் ஏடபிள்யூ தேவையில்லை, அவர் நாங்கள் டெர்மினேட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ இந்த நியூஸை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட சிஎம் பங்க் டபிள்யூலேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே டெபிட் அவர் பார்த்தா கஸ்டமர் ஏடபிள்யூ டெபிட் ஆனார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சிஎம் பங்க் இப்போதைக்கு ஏடபிள்யூ டெர்மினேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி இருந்தால், நம்மளோட சிஎம் பங்க் இப்போதைக்கு டபிள்யூலேயே கூடிய சீக்கிரம் டெபிட் தர போகிறது தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஒரு வேலை நம்மளோட சிஎம் பங்க் ஏடபிள்யூ உண்மையாக டெர்மினேட் பண்ணாங்களா, அவர் உண்மையாக டெர்மினேட் பண்ண ஏடபிள்யூ விட்டு டபிள்யூலிக்கு வருவார், அவர் டபிள்யூலி வந்தால் யார் கூட ஃபியூட் பண்ணு சொல்லிட்டு மறக்காமல் கமைச்சிடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அன்றைக்கி முடியாத ஒரு ஃபியூட் தாங்க, நம்மளோட சிஎம் பங்க் வந்து செத்ராலின்ஸான ஃபியூட் பண்ணாங்க. அந்த ஃபியூட் நடக்குமா, இல்லை நம்மளோட சிஎம் பங்க் புதுசாக வந்து நம்மளோட ரோமன் இருந்து டெத் ரோன் கட்டு வரும், ரோமன் இன்ஸோட கதையை முடிப்பார சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. ஓகே நண்பா, பாய்.